ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. இந்திய அணிக்கும் ஆஸ்திரேலிய அணிக்கும் இடையே டெஸ்ட் போட்டியானது நடந்துட்டுருக்கு. அடுத்த 3 ஒன்டே மேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இந்திய அணியானது நியூசிலாந்து அணி கூட தான் விளையாட இருக்காங்க. 5 ஒன்டே மேட்ச், 3 T20 மேட்சில் விளையாட இருக்காங்க. இந்த போட்டிகளில் இந்திய அணியில் வந்து யாரெல்லாம் சிறப்பாக விளையாடுறாங்களோ அவங்களெல்லாம் உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் வந்து வீரர்களை தேர்ந்தெடுக்க இருக்காங்களாம். இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பை போட்டியில் தினேஷ் கார்த்திக், கேஎல் ராகுல் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. இந்திய அணியில் வந்து ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, சிகர் தவான் களமிறங்குவாங்க. அடுத்த 3வது இடத்துல விராட் கோலி, 4வது இடத்துக்கும் அம்பத்தி ராய்டை வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறம் தோனி, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பாண்டி இந்த மாதிரி மற்ற வீரர்கள்லாம் இருக்காங்க. தினேஷ் கார்த்திக் பேட்டிங் அண்ட் விக்கெட் கீப்பர். ஏற்கனவே தோனி இருக்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம். அதுவும் விக்கெட் கீப்பருக்கு வேற ஒரு ஆள் தேவைப்பட்டால் கூட ரிஷப் பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் கார்த்திக்கு உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் வந்து இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளை படுமோசமாக விளையாண்டுருக்காங்க. இப்போ வந்து இவங்க ஃபார்ம் அவுட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 4 இன்னிங்ஸை சேர்த்து 48 ரன்கள் தான் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங்கில் தான் வந்து சூப்பராக விளையாடுவாங்க. அவங்களுக்கு வந்து மிடில் ஆர்டர் வந்து செட்டே ஆகலை. ஸோ ஏற்கனவே இந்திய அணியில் ஓப்பனிங்கில் ரோஹித் சர்மா, சிகர் தவான் இருக்காங்க. அவங்களையும் வந்து ஓப்பனிங்கில் வந்து மாற்ற முடியாது. அதனால கேஎல் ராகுலுக்கு உலகக்கோப்பை போட்டியில் இந்திய அணியில் இடம் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. இந்த விஷயம் வந்து கேஎல் ராகுலுக்கும் தினேஷ் கார்த்திகோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.